எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல். இந்த பாருங்கள், சக பவல் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் கொஞ்சம் கனமாக தான் எடுத்திருக்கேன். அவள் பாயாசம், அவள் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம், அது கொதிக்கட்டும். பாருங்கள், நான் ஒரு பொடி பயிர் எடுத்து குக்கரில் வேறு வச்சு வச்சுருக்கேன். மஞ்சள் பொடியெலாம் போடல, வச்சு வச்சுருக்கேன். ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இதை தண்ணி கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. நான் ஒரு டம்ளர், முக்கால் டம்ளர் அவல் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 150 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தை போடலாம். இது மண் இல்லாத வெல்லம் இது, அதனால் நான் வந்து ஒரு ஃபில்டர் பண்ணணும் கிடையாது. இப்போ கடைகள் அவைலபிளாக இருக்குது. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்கள், அதுக்குள்ளே நம்ம நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். பாயசத்துக்கு எடுத்திருக்க முக்கால் டம்ளர் அவல் போடுறேன். இந்த மாதிரி நெய்யில் நல்லா வறுத்து போடும்போது உங்களுக்கு நல்லா மணமாகவும் இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லாம் நல்லா கரைஞ்சி வச்சு அப்புறம் இந்த பை சம்பர் போடுறேன். இந்த வெள்ளத்தில் இது ரெண்டே 10 கிட்ட நீங்கள் செஞ்சுருவீங்க. அவள் பாயாசம் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல். பாருங்க, அவள் நல்லா வெள்ள இந்த பாருங்க, இப்படி பொரியற மாதிரி கொஞ்சம் நல்லா சூடாக வறுத்துக்கோங்க. வறுத்த அவளை இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதுலேயே அவள் லட்டுக்கு என்ன செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இது வந்து பாயசத்துக்காக. பாருங்க, நம்ம இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. வேக வச்சதுனால நமக்கு சீக்கிரம் ஆகிடும். அவள் நல்லா வறுத்ததுனால ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் திக்குக்காக தான் சீக்கிரேன். அரிசி மாவு இல்லைன்றவங்க கொஞ்சம் தேங்காய் பால் விட்டுக்கலாம். அவள் எடுத்து நல்லா பாருங்க, ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன். அதுக்கு இப்போ பாருங்க, முக்கால் டம்ளர் இது பாருங்க அவள் எடுக்கிறேன். அதே அளவுக்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வெள்ளம் வெள்ளமோ சர்க்கரையோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. பாருங்க, அவள் எடுத்த டம்ளர் அளவே நான் அதே அளவு வெள்ளம் எடுத்திருக்கேன். வெள்ளம் போடலாம். பாருங்க, வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. நான் இப்போ இதை பாருங்க, கால் டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன். அப்போதான் அவள் வேகும் நமக்கு. நான் கொஞ்சம் கனமான அவளாக இந்த குத்தல் அரிசி, அந்த கை குத்தல் அரிசின்றாங்க பாருங்க சகப்பில், அந்த மாதிரி அவள் வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஏன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஒரு ஏலக்காய், தேங்காய் வந்து ஒரு பத்தை திரு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இது நல்லா கோல்டன் சரியாக வரட்டும். இன்னும் இதுக்கு ஏலக்காய் பொடி சேர்க்கலை. ஒரு ஒரு வாசத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பாருங்க, இது நல்லா செவந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையானது முந்திரி போடுறேன். அரை கப்பு இது பாருங்க, இது நல்லா ஒன்று சேர வரப்போகுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து அரை கப்பு தேங்காய் திருவி வச்சுருக்கேன். போடுறேன், போடலாம். இதுக்கு மட்டும் கொஞ்சமாக நெய் விட்டு இந்த முந்திரி எதுவும் பாருங்க, நல்லா சிறந்துச்சு. நெய்யோடு விட்டுக்கலாம். நம்ம இன்னும் நல்லா வாசமாக நம்ம தானே சாப்பிட வரோம். இதை சூட்டில் பிடிக்கணும். அதாங்க இப்போ வேலை. பாருங்க, இந்த மாதிரி கையில் தண்ணி தொட்டுக்கோங்க.
சூட்டில் பிடிச்சிட்டு அந்த வெள்ளம் ஆறும்போது நல்லா உருகிடும். நான் இந்த மாதிரி எல்லா லட்டையும் பிடிச்சிட்டு காட்டுறேன். நம்ம செஞ்ச அவ்வளோ பாயாசம் சிம்பிளாக இது அதுன்னு இல்லாமல் ஒரு 10 நிமிஷத்தில் செய்கிற அவள் பாயாசம். இது கொஞ்சம் ஆறுச்சுன்னா எரிகிடும். ஆறுச்சுன்னா அந்த வெள்ளம் இருக்கும்போது உங்களுக்கு இதுவும் அந்த தண்ணி எல்லாம் எடுத்துரும். எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சாமிக்கு வச்சுட்டு சொல்லுங்க.